கொட்டகையில் வசித்து வரும் 90 வயது மூதாட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்கும் சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய தேர்தல்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலே. பாஜகவை வீழ்த்த பல வியூகங்களை கையில் எடுத்து காங்கிரஸ் அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சி பிடித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது 200 யூனிட் மின்சாரம் அனைவருக்கும் இலவசம் என்பதை மாநில அரசு உடனடியாக நிறைவேற்றியது. இந்நிலையில் அம்மாநிலத்தில் மூதாட்டி ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் மின்கட்டணம் வந்துள்ளது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டத்தில் பாக்யா நகரைச் சேர்ந்தவர் கிரிஜாமா. தகர கொட்டகையில் வசித்து வரும் அவர் தனது வீட்டில் 2 பல்பு மட்டுமே இருப்பதாக குறிப்பிட்டு, ஆனால் தனக்கு 1 லட்சம் ரூபாய் மின்கட்டணம் வந்துள்ளதை பில்லோடு காண்பித்துள்ளார். இதனையடுத்து இந்த விவகாரம் வெளியில் பேசு பொருளாகியுள்ளது. இது தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் KJ ஜார்ஜிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகையில், மீட்டரில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக தவறாக பில் வந்திருக்கிறது, மூதாட்டி இந்த கட்டணத்தை கட்ட தேவையில்லை என்று கூறியுள்ளார். ஏற்கனவே 200 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பிற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வரும் சூழலில் மூதாட்டிக்கு விதிக்கப்பட்ட இந்த மின்கட்டணம் அம்மாநில மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.